ஹாய் ஹலோ ஹலோன் வெல்கம் பேக் டுவர் சேனல் வணிகம் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சடலி செவன்டின் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க படத்தோட கதிக்குள்ளே போகலாம் ஹீரோயின் பக்காவாக மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கா எல்லா இதுக்கு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காண்டி தான் ஹீரோ ஹீரோனும் ஒரே வீட்டில் டென் இயர்ஸா லிவிங் டுகெதர்ல இருக்காங்க ஹீரோக்காண்டி ஹீரோயின் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கா ஹீரோட மைண்ட் வைஸ் என்னதான் நம்ம மேக்கப் போட்டு ஜம்முன்னு கிளம்பினாலும் இந்த குக்கிங் பண்ற செட்டப் மட்டும் மாறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா ஹீரோவும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கான் ஹீரோ ரெடி ஆயிட்டு வரான் அவனுக்காண்டி ஹீரோயின் ஃபுட் எடுத்துட்டு வரா ஹீரோவே ஆனு சொல்லி பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படியாச்சும் அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரே குஜாலாக இருக்கா ஹீரோ சாப்பிட வரான் ஹீரோன் பார்த்து என்ன இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா ஜாலியா இருக்க ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றான் நீதான் என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்புல ராஜா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோன் எந்திரிச்சு அவன் வச்சிருக்க ரிங் எடுத்து காமிச்சுட்டு இது எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கா ஆனா ஹீரோ வந்து சொல்றான் இது என்னோட பாஸோட வைஃபுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் கேட்ட உடனே ஹீரோனோட மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுது ஹீரோ அவனோட பாஸ் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருக்கான் அவன் பாசுக்காண்டி உயிரே கொடுத்துருவான் போல இருக்கு அந்த அளவுக்கு அவன் பாஸ் மேல ரொம்பவே ரெஸ்பெக்டா இருக்கான் ஹீரோன் காலேஜ் படிக்கிறப்ப எல்லார் முன்னாடியுமே ஹீரோ அவளுக்கு எனக்கு பண்ணது டென் இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அவகிட்ட வந்து பாய்னு சொல்லிட்டு அவனோட ஜாபுக்கு கிளம்பி போயிடறான் ஹீரோனுக்கு சேடாவோ கோவமாவோ இருந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிடற பழக்கம் இருக்கும் சாப்பாடு அதுதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கா ஹீரோன் அப்பதான் டிவி ஆட் ஒன்னு பாக்குறா அதுல ஒருத்த மேஜிக்கல் சாக்லேட் பத்தி பேசிட்டு இருக்கான் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா லவ் பண்ணாதவன் கூட லவ் பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அளந்து விட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா நீங்களும் ரொம்பவே யங் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டா போட்டுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு அவனுக்கு கால் பண்ணி அந்த சாக்லேட்ட ஆர்டர் பண்ணிக்கிறா ஹீரோயோட ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட மேஜிக்ன்ற பேர்ல ஏதோ வித்த காமிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ ஹீரோயின்ட்ட நாளைக்கு தான் ரொம்பவே நல்ல நாள் நீ ஹீரோக்கு எல்லார் முன்னாடியுமே ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன ஐடியாவே பத்து வாட்டி சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொல்றா நாளைக்கு உன்னோட மேரேஜ் தானே என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் ஹீரோட ஃப்ரெண்ட் அவளை விடாம போர்ஸ் பண்ணிட்டே இருக்கா இருந்தாலும் ஹீரோனுக்கு ரொம்பவே பயமா தான் இருக்கு அவனுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டோட மேரேஜ் காண்டி கார் ஓட்டிட்டு வரா அந்த கார் முன்னாடி அந்த மேஜிக்கல் சாக்லேட்டோட ஓனர் வந்து நிக்கிறான் ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நானே குத்து தான் கார காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையாடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு நான் இங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அந்த ஓனர் அவகிட்ட அந்த சாக்லேட் பாக்ஸ குடுத்துட்டு அங்க இருந்து போயிடா ஹீரோனும் அந்த சாக்லேட் பாக்ஸ ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டோட மேரேஜ் நடந்துட்டு இருக்கு ஹீரோன் அத பார்த்து சந்தோஷத்தை அழுதுட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரா ஹீரோ வந்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோன்கிட்ட அந்த பொக்கையே குடுத்துட்டு மைக்ல ஹீரோ அந்த ஸ்டேஜ்க்கு வர சொல்லி கூப்பிடுறா ஹீரோ ஹீரோனோ டென் இயர்ஸா லிவிங் டுகெதர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ சொல்றா உங்க இருந்த அந்த டென் இயர்ஸ் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்டன்டான இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோ அவ கிட்ட இருந்து மயக்க வாங்கிட்டு இது உன்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் நம்மளோட மேரேஜ் பத்தி இன்டர்வியூ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் ஹீரோட பேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது என்னதான் ஹீரோ ஹீரோயினும் லிவிங் டுகெதர்ல டென் இயர்ஸ் இருந்தாலும் இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு ஹீரோக்கு கால் வரா அவன் அங்க இருந்து போயிடறான் அவன் பின்னாடியே போய் பாக்குறா ஹீரோ கார் எடுத்துட்டு போயிடறான் ஹீரோனும் அவளோட கார் எடுத்துட்டு வேகமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா ஹீரோன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான் ஹீரோ கால் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஹீரோ செம்ம ஃபாஸ்ட்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் ஹீரோ அவ்வளவு ஃபாஸ்ட்டா வண்டி ஓட்டினல அவளோட சாக்லேட்டை சிதறி போயிடுது அதுக்கப்புறம் ஹீரோ கால் அட்டன் பண்ணிடுறான் ஹீரோ நான் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா நான் இது எல்லாத்தையுமே வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொன்னா இனிமேட்டு நமக்கு செட் ஆகாது நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிரா ஹீரோயோட மைண்ட் வாய்ஸ் இப்ப ப்ரொபோஸ் பண்ண சொன்ன நாய் மட்டும் என் கையில கிடைச்சிச்சு அம்மியில வச்சு அரைச்சு போடுவேன் அரைச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ஹீரோன் ரொம்பவே சேட் ஆயிரா செம்மையா அழுதுட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணிருப்பா அதனால அவளால தாங்கிக்கவே முடியல அழுதுட்டு இருக்கா அந்த சாக்லேட்ல எடுத்து சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கா ஹீரோட மைண்டுக்குள்ள என்னமோ திடீர்னு ஆகுது முன்னாடி இருந்த வண்டி மேல அவளோட காரை கொண்டு போய் மோதிடுறா ஹீரோனுக்கு என்ன சின்ன புரியல இடிச்ச வண்டியில இருந்து ஒரு தடியாங்கல் வந்து ஹீரோனை ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா அந்த தடியாங்கல் ஹீரோனை திட்டே போலீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோன் குண்டு பாக்கி எப்படி கோத்து விடுது பாரு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா போலீஸ்க்கு கால் பண்ணதுதான் தாமதம் எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரியே ஹீரோன் அங்கே இருந்து தெரிச்சு ஓடிடுறா அவ ஓடி போய் ஒரு பிளேஸ்ல நிக்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான் அந்த நோட்டீஸ்ல பார்த்தா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இருக்கும் ஆனா ஹீரோயினுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு ஹீரோனோட மைண்ட் மட்டும் இப்ப அவ செவன்டீன் இயர்ஸ்ல இருக்கிற மாதிரியே டைம் டிராவல் ஆயிருக்கு ஹீரோனுக்கு அவ ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது இது என்ன பொட்டி மாதிரியே இருக்கு எப்படி அட்டன் பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியே ஹீரோன் முடிச்சுட்டு இருக்கா அந்த நோட்டீஸ் கொடுத்த பையன் தான் ஹீரோனுக்கு அந்த கால அட்டன் பண்ணி கொடுக்குறான் ஹீரோ அவ ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டே உத்து பார்த்துட்டு இருக்கா அந்த ஃப்ரெண்டோட மைண்ட் வாஸ் என்ன உத்து பார்க்காதடி வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரியே அவ பாத்துட்டு இருக்கா ஹிரோன் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நீதான் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த ஃப்ரெண்ட் ஹீரோட்ட உனக்கு இப்ப என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் செவன்டீன் இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றா இத கேட்ட அவ ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிருா ஹீரோனோட உருவம் எல்லாம் அப்படியே இருக்கு ஆனா அவளோட மைண்ட் மட்டும் செவன்டீன் இயர்ஸ்க்கு டிராவல் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரென்ட்ட சொல்லிட்டு இருக்கா ஹீரோ நான் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு என்ன ஒரிஜினல் ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா உனக்கு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு சொல்றா இத கேட்டு ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிரு ஐயா ஜாலி நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரியே ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஆட பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரியே பாக்குறான் இப்ப செவன்டீன் இயர்ஸ் உள்ள ஹீரோனா நம்ம லியாங்னு வச்சுக்கலாம் ஒரிஜினல் ஏஜ் உள்ள ஹீரோனா நம்ம ஹீரோயினே வச்சுக்கலாம் அப்ப லியாங் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா நான் ஃபியூச்சர்ல ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் ஆயிருப்பேன் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன் எங்க என்னோட அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ ஹீரோன்னு இருக்க போட்டோ காமிச்சுட்டு இதுதான் நீ வாங்கின அவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை பார்த்துட்டு லியாங்கோட மைண்ட் வைஸ் இந்த கர்மத்தை தான் இவ்வளவு வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரியே பாக்குறான் அவளோட லியாங் கிட்ட நீ இவன தான் உருகி லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டு இருக்கா லியாங் எது இந்த அங்கிள தான் நான் உரிய லவ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா முழிக்கிறான் லியாங் சொல்றா எனக்கு இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றா தான் நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா லியாங் கேக்குறா இவ்ளோ நாள இந்த மங்கூஸ் மண்டே தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் ஹீரோ ஹீரோனோட லவ் ஸ்டோரிய பத்தி லியாங் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா லியாங் சம்ம கேத்த டிரெஸ் பண்ணிருக்கா அவ ஹீரோ மாதிரியே எல்லாம் ரொம்பவே துருத்துருனே இருக்கா அதுக்கப்புறம் லியாங் அவளோட ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்துட்டு இருக்கா இவ்வளவு வித விதமா போஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கா அங்க ஹீரோ வர அவனும் லியாங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ஹீரோ பத்தி எதுவுமே தெரியாது அவளோட மைண்ட் டைம் டிராவல் ஆனது பத்தி ஹீரோ லியாங் கிட்ட என்னால நீ ஆசைப்பட்ட எதையுமே கொடுக்க முடியாது இதே மாதிரி ஒரு லைஃப் என்னால கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே கேட்டு லியாங் செம்மையா கடுப்பாயிரா லியாங் செம்மா கடுப்புல உன்னாலதான் நான் ஒர்க் பண்ணல உன்னாலதான் நான் பெயிண்ட் பண்ணல நான் ஆசைப்பட்ட எதையுமே நீ பண்ண விடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கா லியாங் ஹீரோ கிட்ட நீ என்னோட டைப் இல்ல அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரா அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறா நான் உன்னோட டைப் இல்ல நீ எதுக்கு என்ன பிரின்ஸ்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் லியாங் ஹீரோ கிட்ட நீ ஒன்னும் பிரின்ஸ் இல்ல நல்லா கரடிக்கு கோட் சூட் போட்ட மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா இதை கேட்டுட்டு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த அசிங்க உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரியே பாக்குற இது எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்ட் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா லியாங் அவங்க கிட்ட இது என்னோட விட என் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல இவ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரியே முடிச்சுட்டு இருக்கான் லியாங் அவன் ஃப்ரெண்ட் கூட கார்ல போயிட்டு இருக்கா அங்க இருக்க பிளேஸ் பத்தி அவ கேட்டுட்டு இருக்கா ஏன்னா இவ்ளோ இயர்ஸ்ல எல்லாமே டெவலப் ஆயிடுது அதனால ஒவ்வொரு பில்டிங்கா பார்த்து அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா லியாங் அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளப்புக்கு போறா அவ ஹீரோனா இருந்தப்போ ஒரு வாட்டி கூட கிளப்புக்கு வந்தது இல்ல அதுக்கப்புறம் அவங்க மியூசிக்க கேட்டு வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஹீரோனை சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோன பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஹீரோயின் செம்ம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஆனா ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல எதையோ தீவிரமா தேடிட்டு இருக்கா ஹீரோன் எல்லா கூடமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா ஆனா ஹீரோயின் எடுக்கவே இல்ல அதுக்கப்புறம் அவ கிளப்ல இருக்க போட்டோஸ் எல்லாமே ஹீரோக்கு வந்து இருக்கும் அதை ஹீரோ உட்காந்து பாத்துட்டு இருக்கா ஹீரோன் போதெல்லாம் அவன் பேக்ல இருந்து ஒரு ஐபேட் அங்க இருக்க எ எல்லாருக்கிட்டயுமே இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ பட கொடுத்துடுறா இப்ப ஹீரோன் அவளோட ஒரிஜினல் ஏஜுக்கு வந்துடுறா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கா ஃப்ரெண்ட் இவன் இன்னும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு லியாங்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்துட்டு நீ வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் வளரிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே ஹீரோன் முழிக்கிறா அதுக்கப்புறம் தான் அவ ஹீரோனிட்ட நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை கூட நீ திட்டினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்த வீடியோவையும் காமிச்சுட்டு இருக்கா அந்த வீடியோவை ஹீரோ பாத்துட்டு பத்த வச்சுட்டே பரட்டா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது அவ பயந்துட்டே அட்டன் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை கிட்ட என்னோட ஐபேட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேட்டுக்கா ஹீரோன் வேகமா போயிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஐபேட் நானா எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது அவளும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா ஹீரோவை கிட்ட அந்த ஐபேட்ல தான் என்னோட இம்பார்டன் பிரசன்டேஷன் இருக்கு அந்த ஐபேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் பொருட்டி போட்டு அவளோட பேகை தேடிட்டு இருக்கான் அந்த பேக்ல ஐபேட் இல்ல ஹீரோ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஐபேட் பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அவளோட அவன் கிடக்கிறாண்டி பிக்காடி அவனை விட்டு தள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசியிருக்கா ஹீரோட மைண்ட் வைஸ் விசா விசா என்னோட லைஃப்ல விளையாடுறதுக்குன்னே நீ என் ஃப்ரெண்டா இருக்கியாடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா ஹீரோ நான் ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் இந்த ஐபேட மட்டும் நான் கொடுக்கலன்னா ஹீரோ கூட இருக்க கொஞ்சம் நஞ்ச ரிலேஷன்ஷிப்பும் கட் ஆயிடும் ப்ளீஸ் டி சொல்லிடி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அது எனக்கு தெரியாது நீ லேங்க் தான் கேட்கணும் அவ தான் உன்னோட ஐபேட வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிடா ஹீரோனும் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு கார்ல ஏறிட்டு அதை வேகமா ஓட்ட சொல்றாங்க அப்பதான் ஹீரோனுக்கு அந்த செவன்டீன் இயர்ஸ்க்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா ஹீரோனோட மைண்ட் சேஞ்ச் ஆகவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த டிரைவர் கிட்ட கார் ஃபாஸ்ட் ஓட்ட சொல்றாங்க ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு எப்படியோ காச கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க அவரும் ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு வராரு இவங்க ரெண்டு பேருமே காருக்குள்ளே உருன்னு விளையாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவர் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டுறாரு ஆனா ஹீரோனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை ஒரு பெரிய கார் முன்னாடி வந்து நிற்கும் அந்த கார்ல மோத சொல்லி அந்த டிரைவர்கிட்ட சொல்லும்போது அந்த டிரைவர் செம்மையா கட்பாயிடுறாரு அந்த டிரைவர் போங்கடி நீங்களும் உங்க ஐடியா ஒழுங்கா காசை கொடுத்துட்டு காரை விட்டு இறங்கிடுங்க இல்லை மூஞ்சியில சுடு தண்ணி ஊற்றிடுவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு அந்த டிரைவர் எப்படியோ காசை பிடுங்கிடுறாரு அந்த ப்ளேஸ்க்கு போலீஸ் வந்துடுது அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டையும் அலேக்கா தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க போலீஸ்காரர் இவங்க ரெண்டு பேருமே லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேருமே வெளியில எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயும் ஹீரோவும் தனியா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போயிடறா ஹீரோ அவகிட்ட வந்து உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவளோட திங்ஸை கொடுத்துட்டு என்னோட ஐபேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோன் ரொம்பவே சேடா இருக்கா அதனால அந்த சாக்லேட் ஆகேன்னு அவ சாப்பிடுறா ஹீரோன் ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா என்ன விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா ஹீரோவும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா இப்ப ஹீரோன் மைண்டுக்குள்ள ஏதோ ஆகுது அவலியா மாறிடுறான் யங் ஹீரோ தள்ளிவிட்டு எதுக்கு என்ன ஹக் பண்றா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனை இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா எப்படி மலை குறுங்க மாதிரி என்ன இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரியே ஹீரோ நினைக்கிறான் ஹீரோட போன்ல அவன் ஐபேட் இருக்க லொகேஷனை காமிக்குது அவனும் கார் எடுத்துட்டு அந்த ஐபேட் இருக்க லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கான் ஹீரோ அவனோட ஐபேட தேடிட்டு வந்துட்டு இருக்கான் ஒரு இடத்துல சிக்னல் காமிக்கும்போது அங்க இருக்க பேகை எடுத்துட்டு ஓடி வந்துடுறான் ஹீரோவை அடிக்கிறதுக்காண்டி சட்டி பானையோட ஒரு கூட்டமே துரத்திட்டு இருக்கு ஹீரோ எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அதுக்கப்புறம் அந்த பேக்ல தேடி பார்க்கும்போது அந்த ஐபேட் அங்க இல்ல திருப்பியும் போன்ல சிக்னல் காமிக்கும்போது அந்த ஐப்பாடை தேடி திருப்பியும் போயிட்டு இருக்கான் ஒரு கறிக்கடை வச்சிருக்கவங்கிட்ட தான் ஹீரோட ஐபேடு இருக்கும் ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு அது என்னோட ஐபேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஆனா அவரு எனக்கு அந்த ஐபேடுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட கொஞ்சம் மணி தான் இருக்கும் அதை ஹீரோ கொடுக்கும்போது அந்த கறிக்கடைக்காரர் அந்த ஐபேடை எடுத்து ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டு ஹீரோட்ட கொடுக்குறாரு அதை பார்த்து ஹீரோ செம்ம ஷாக் ஆயிரம் சரியான வில்லங்கம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கா அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைக்கிறான் லியாங் ட்ரெயினில் உட்காந்துருக்கா அவ ஆளே மாறிடுறா ட்ரெஸ் ஹாஸ்டல் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ரெண்டு பசங்க ஏறுறாங்க அதுல ஒரு பையனை பார்த்துட்டு லியாங்கோட மனசுல பட்டா பிச்சி பறக்காரு ஆரம்பிச்சிடுது லியாங் அவளோட நோட் புக் எடுத்து அந்த பையனை வரைய ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் இவ பாக்குறத அந்த பையனும் பாத்துடுறா ரெண்டு பேருமே உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த பையன் சிரிச்சிட்டு இருக்கா அவனோட பிரெண்டு லியாங்க போட்டோ எடுத்துறான் இப்ப லியாங் ஹீரோனா மாறிடறா அதுக்கப்புறம் தான் அவ ட்ரெயினோட கண்ணால பாத்துட்டு இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா அதுக்கப்புறம் அவளோட வீக் எல்லாத்தையுமே கழித்துட்டு அங்க இருந்து போகும்போது அவ வரைஞ்ச நோட்புக் கீழே விழுந்துருது ஹீரோன் போகும்போது அந்த பையன் வந்து முன்னாடி நிக்கிறான் யார்டா கோமாளி நடுவுல அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் பாக்குற அதுக்கப்புறம் அவனை கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான் அந்த பையன் ஹீரோனோட நோட்டை பாக்குறான் அவகிட்ட கொடுக்குறதுக்குண்டாண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுது அதுக்கப்புறம் தான் அந்த பையன் அவன் வரைஞ்சதை பார்த்துட்டு இருக்கான் அதுல அவனை தான் அவன் வரைஞ்சிருப்பா அதை பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருக்கான் ஹீரோ அவனோட பாஸ் கிட்ட அவனோட உடஞ்ச ஐப்பாடை கொடுத்து அந்த ப்ரெசன்டேஷனை காமிச்சிட்டு இருக்கான் அவனோட பாஸ் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு ப்ரெசன்டேஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸுக்கு ஹீரோட டிசைன் பிடிக்கல ஹீரோட பாஸ் சொல்றாரு டிசைனா எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியுமா சும்மா நெருப்பு மாதிரி இருக்கணும் இரு நான் ஒரு டிசைனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வரைஞ்ச டிராயிங் தான் ஹீரோக்கு காமிச்சிட்டு இருக்காரு லியாங் ட்ரெயின்ல பார்த்த பையன் அவ வரைஞ்ச டிராயிங்கையும் அவளோட போட்டோவுமே பப்ளிஷ் பண்ணிடறா இதை தான் இப்ப ஹீரோ கிட்ட அந்த பாஸ் காமிச்சிட்டு இருக்காரு ஹீரோவும் ஹீரோனோட போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிரா இவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சா இவள நம்ம கம்பெனிக்காண்டி டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோ அதெல்லாம் அவ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ சொல்ற நானே ஒரு நல்ல டிசைனா உங்களுக்கு டிரா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த பாஸ் நீங்க ஆனையை புடுங்க

ஹாப்பி ஹா அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பின்னாடியே வால் மாதிரி அந்த அசிஸ்டன் வர அவளை பார்த்து ஹீரோயின் மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்ப் வேணும் சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயின் வரைஞ்ச அந்த டிராயிங் காமிச்சுட்டு இத மாதிரி எனக்கு வரைஞ்சு கொடுக்கணும் சொல்லி சொல்லி இது நான் அப்பதான் ஹீரோ லியாங்கோட பிக்க காமிக்கும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா ஹீரோ சொல்றான் உன நாங்க கம்பல் பண்ணல உனக்கு டிரா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் அந்த அசிஸ்டன்ட் அவ வரைஞ்ச ஹீரோட்ட காமிச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஹீரோனுக்கு செம்மையா பேர்னிங் ஆகுது ஹீரோயின் நானே டிரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கத்திரா எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா டிரா பண்றதுக்காண்டி அதுக்கப்புறம் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிடறா ஹீரோயின் ரெஸ்ட் போயிட்டு அந்த லியாங்குக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றா அந்த வீடியோல நீ ஹீரோக்காண்டி டிரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரோட லிப்ஸ்டிக் எடுத்து மிரர்ல என்னமோ எழுதிட்டு அந்த மேஜிக்கல் சாக்லேட்டை சாப்பிடுறா ஹீரோயின் ஹீரோன் இப்ப லியாங்கா மாறிடறா அப்பதான் அந்த மிரர்ல போனை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் எழுதி வச்சிருப்பா லியாங்கோ அந்த போன்ல இருக்க வீடியோவா பாத்துட்டு இருக்கா யாங் ஹீரோட்ட போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோட மைண்ட் வாஷ் மறுபடியும் முதல்ல அந்த அப்படின்ற மாதிரியே பாக்குறான் அதுக்கப்புறம் அவ வரைஞ்ச டிராயிங் அவளுக்கே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையாங்க அந்த போட்டோ பார்த்துட்டு இவன் பேர் யானா இவன் என்னதான் தேடிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா ஆயிடுறா இல்லையாங்க அந்த ட்ரெயின்ல பார்த்த பையன் பேர் தான் யான் இல்லையா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா ஹீரோட மைண்ட் வாஷ் நமக்கு பல்பு கொடுக்குறதே இவளுக்கு பொழப்பா போச்சா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான் இல்லையாங்க அந்த யான் கூட செம ஹாப்பியா பைக் ரைட் போயிட்டு இருக்கான் அவன் கிட்ட நான் இந்த சிட்டிய பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவனும் படுவேகமா அந்த பைக்கை ஓட்டுறான் லியாங்க கூட்டிட்டு ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு போறா அந்த பில்டிங் டாப்ல வந்து அந்த சிட்டிய பார்க்கும்போது சிட்டியே செம்மையா இருக்கு லியாங்கும் அதை பார்த்து செம ஹாப்பியாயிரான் யான் கிட்ட நம்ம எப்போவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகும்போது அங்க யாரோ இவங்க மேல லைட் அடிக்கிறாங்க அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருமே சூசைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்திருப்பாங்க இப்போ யானோட மைண்ட் வாய்ஸ் ஒரு ரொமாசம் உருப்படியாக பண்ண வராங்களா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்காங்க லியாங் ரொம்பவே பயப்படுறா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போட்ட பூனே ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கா லியாங் அந்த டோரோ ஓப்பன் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா யான்னு அவ கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணிறான் இப்போ லியான் ஹீரோனை மாறிட்டு அவன் மூத்திலே ஒரு பஞ்சு வைக்கிறேன் எதுக்குடா என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ்காரங்க வந்து ஹீரோயின்ட அகைன் உன்ன கூட்டிட்டு போறதுக்காண்டி ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோ ஹீரோனை கார்ல கூட்டிட்டு போறான் ஹீரோனை திட்டிட்டே வரான் இப்படிலாம் என்ன விட்டு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயிட்ட கேட்கலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த டிசைனை நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோன் அகைன் அவளோட டிராயிங் புக்கு எடுத்து பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவளோட ஃப்ரெண்ட் ஹீரன் வரைஞ்ச ஒவ்வொரு ட்ராயிங்குமே கிண்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஹீரோனுக்கு ஒன்னுமா புரியல என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான் ஹீரோன் புலம்பிட்டு இருக்கான் நான் ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவனுக்கு ட்ராப் பண்ணி குடுக்கறதுக்கான இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கான் இதுதான் அவன் ஆகையேன் கரெக்ட் பண்றதுக்கு ஒரே வழி அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஹீரோன் நான் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியா சொல்றான் நான் அந்த சாக்லேட் சாப்பிட்ட பிறகு லியாங் வருவா அவ கிட்ட ஹீரோக்காண்டி டிரா பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிளானே பிளான் பின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கா பிளான் லிஸ்ட் மட்டும் பெருசா போயிட்டே இருக்கு அவன் ஃப்ரெண்ட் இந்த பிளான் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேற வழியில் அவளை கட்டி போட்டுட்டு டிராப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் தான் லியாங் கட்டி போட்டு வச்சிருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்ட மிரட்டிட்டு இருக்கா உனக்கு தண்ணி சோறு எதுவுமே தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இன்னும் ஃபைவ் ஹார்ஸ் தானே அதுக்கப்புறம் நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி வளரிட்டு இருக்கா லியாங்குக்கு ஒண்ணுமா புரியல என்ன ஃபைவ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோட ஃப்ரெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ஆனா அந்த லியாங் விடாம அவளோட காலை கிச்சு கிச்சு மூட்டும் போது அவ எல்லாத்தையுமே வளரி விட்டுறா அந்த சாக்லேட் சாப்பிடற தான் உன்னோட மைண்ட் ஃபைவ் ஹார்ஸ்க்கு சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஏஜுக்கு வந்துருவா வா சொல்லி சொல்லிடுறான் இல்லையா ஹீரோயோட ஃப்ரெண்டு கிட்ட உங்ககிட்ட ஏதாச்சும் சாக்லேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயோட ஃப்ரெண்டு அதை ஒரு ஆமைக்குள்ள தான் போட்டு வச்சிருப்பா அந்த ஆமை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறா லியாங் அதை கண்டுபிடிச்சிடா அந்த ஆமையை சும்மா வச்சிருந்தா கூட அவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா போல இருக்கு இப்ப லியாங் அந்த ஆமைக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்கா இவங்க சண்டை போட்டதுல அந்த ஆமை தெரிச்சு மேல போயிடுது அந்த ஆமையை பிடிக்கிறதுக்காண்டி ஹீரோனோட ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதுல இருந்து அந்த சாக்லேட் வெளியில வந்துருது அதை அந்த லியாங் எடுத்துடுறா லியாங் அவளோட வீட்ல ஹீரோன் மீதி சாக்லேட்டை எங்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே புரட்டி போட்டு தேடிட்டு இருக்கா அப்பதான் யான் கூட அவளை நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அந்த சாக்லேட் பாக்ஸ் மட்டும் இருக்கும் அதுல சாக்லேட் இல்ல அந்த பாக்ஸ்ல இருக்க நம்பருக்கு அவள் கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா ஆனால் கால் போகவே மாட்டேங்குது காலில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செம்மையா கடுப்பாயிரா இல்லையாங்க ஹீரோ ஹீரோனும் கார்ல போயிட்டு அப்போ அப்ப ஹீரோ சொல்றான் பாஸ் டென்னிஸ் ஆட கூப்பிட்டுருக்காரு நீ ஒழுங்காகவே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஹீரோனோட மைண்ட் வைஸ் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே பார்க்குறா பாஸோட ஒய்ஃபு ஏதோ விளையாடி தல்ற மாதிரியே வார்ம் அப் அது இதுன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோனும் விளையாட ஆரம்பிக்கிறான் செம்மையாகவே விளையாடிட்டு இருக்கா ஹீரோ சிக்னல் காமிக்கிறான் ஒழுங்காக விளையாடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ முக்கிய ஜாலியா விளாடுற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா ஹிரன் ரொம்பவே சோகமா உட்காந்து ஒரு டிரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கா அவளுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது அவ சொல்றா நான் வச்சிருந்த சாக்லேட்டை லியாங் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா லியாங் அந்த சாக்லேட்டை மெல் பண்ணி ஹீரோன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டில மிக்ஸ் பண்ணி வைக்கிறா ஹீரோயினும் இப்ப லியாங்கா மாற ஆரம்பிச்சிரா இது எதுவுமே தெரியாம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த லியாங்க செம்மையா கழுவி ஊத்திட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா அந்த குள்ள லியாங் இருக்கால அவ உன்ன விட ரொம்பவே அறிவா இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி திட்டிட்டே இருக்கா இது எல்லாத்தையுமே லியாங் கேட்டுட்டு வாயை முறி குரங்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு போனை கட் பண்ணிடுறா போயிடுறா சும்மா இருந்தா லியாங்க அந்த பாஸ் வந்து உசுப்பேத்தி விட்டுறாரு உனக்கு டென்னிஸ் வராதா அது வராதா இது வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையா கடுப்பாயிரா அதுக்கப்புறம் அந்த பாஸ் கிட்ட வாங்க அகைன் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறா ஹீரோ இப்பவும் சிக்னல் காமிக்கிறான் ஒழுங்கா பிளே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா லியாங் எதையுமே கண்டுக்காம செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்கா அந்த பாஸே மட்டையாக்கிறா பாஸ் கீழ விழுந்துறாரு அவரை பாக்குறதுக்காண்டி ஹீரோ போறா அந்த சைக்கிள் கேப்ல லியாங் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடறா லியாங் யான் கூட பைக் ரைட்ல போயிட்டு இருக்கா அவன் ஹீரோ பத்தியே கேட்டுட்டு வரும்போது லியாங் சொல்றான் அவனை பத்தி பேசாத அவன் ஒரு பிக்காலி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுறா யான் யாங்க ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான் அங்க இருக்க ஒரு டென்ட்ல வச்சு அவளை கிஸ் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிருக்கும் போது லியாங் தடுத்துட்டே இருக்கா லியாங் டைம் பாக்குறா ஃபைவ் ஹவர்ஸ் முடிய போது சோ டென்ட்டை விட்டு வெளில வந்து ஹீரோயினுக்கு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த வீடியோல எல்லாம் ஹீரோ கண்டி எல்லாத்தையுமே டிரா பண்ணி கொடுக்குறான் ஆனா ஒரே ஒரு வாட்டி மட்டும் யானை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா இப்ப லியாங் ஹீரோனா மாறிடுறா அவங்க வந்து இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ பத்தி பேசிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா கிஸ் பண்ணிட்டு சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் செமையா கடுப்பாயிரா என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரியே பாக்குறான் ஹீரோனா வீட்ல இருக்க எல்லா ஜூஸ் பாட்டிலையும் எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுறா அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ல ஒரு புக்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பா அந்த புக்கை எடுத்துட்டு எங்கேயோ போறா லியாங் ரா பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ஹீரோயின் ரூல்ஸ் போறா ஹீரோட ட்ராயிங்க சீக்கிரமா முடிக்கணும் யான் கூட க்ளோஸா பழக கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கா யானுக்கு லியாங் கால் பண்றா நான் அவன் கடுப்பா பேசிட்டு இருக்கான் இவ்வளவு சாரி கேட்டுட்டு இருக்கா அவன் சொல்றா நான் ஒரு ஒர்க் ட்ரிப் போறேன் என்கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் லியாங் ஆனா ஃபைவ் ஹவர்ஸ் தான் இருக்க முடியும் நாடி அவன் முடியாதுன்னு சொல்லிடுறா இத கேட்டு அவன் சமையா கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணிடுறான் லியாங் ஹீரோட ட்ராயிங்க ஹீரோட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறான் எங்க போறா அப்படின்னு சொல்லும் போது அவனை கூட்டிட்டு ஒரு பேய் வீட்டுக்கு போறான்

வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் போடுறா ஹீரோயின் ஹீரோட கம்பெனில டிரா பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் சைன் ஹீரோ நான் ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து பேசி ஃபன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ வர அவன் பேசுறத ஹீரோன் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கான் அழகா டிரா பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி அந்த அசிஸ்டண்ட சொல்லிட்டு இருக்கான் வந்து கேக்குறாங்க நீ அங்கே அந்த லவ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோட மைண்ட் கேட்டு அவனே சும்மா இருக்கா நீ மாதிரியே பாக்குற அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிடுறான் என்ன ஆனாலும் எனக்கும் அவளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா இத கேட்டு ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றா ஹீரோ காலேஜ் டேஸ்ல ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண வீடியோவை ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா அந்த வீடியோல ஹீரோ அவன் கூட நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பான் அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அந்த வீடியோவே ஹீரோன் நகை நகைன் போட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அந்த சோகத்துல அவ சாக்லேட்டையும் சாப்பிட்டுறா அதுக்கப்புறம் தான் அச்சுச்சோ சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை துப்பிட்டு இருக்கா ஆனாலும் ஹீரோயின் லேங்கா மாறிடுறா இப்ப லியாங் அந்த வீடியோவை பாக்குற அதுல ஹீரோ சொல்லியிருப்பா நான் உன்கூட இருப்பேன்ற பிராமிசை பிரேக் பண்ணிட்டா எல்லார் முன்னாடியுமே ட்ரெஸ் இல்லாம ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் லியாங் அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அந்த சீரியா அனுப்பிச்சு திட்டுறா நீ இந்த ப்ராமிஸை காப்பாத்தவே இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோவை திட்டுறா லியாங்கா தூங்கினவ ஹீரோயினா எந்திரிக்கிற லியாங் செம்மையா வரைஞ்சிருப்பா அதை பார்த்து ஹீரோயின் ரசிச்சுட்டு இருக்கா ஹீரோ லிஃப்ட்ல போறா ஹீரோ வரா ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசுறதுக்காண்டி ஹீரோ எடுக்கிறான் அதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் அந்தி மாதிரி உள்ள புகுந்துடுறா ஹீரோ வட போச்சே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிரண் கிட்ட அவன் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ காமிக்கிறான் அந்த வீடியோல அந்த சாக்லேட் பேகரிய எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வீடியோ பார்த்து ஹீரோயின்னு செம்மையா ஷாக் ஆயிரம் ஹீரோனுக்கு அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் அவளோட டிராயிங்ஸ் காண்டி ஆனா ஹீரோன் அந்த சாக்லேட்ட சாப்பிடறேன் ஏன்னா அந்த லியாங் தான் அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சிருப்பா சோ அவளுக்கு தான் அந்த அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா லியாங்கோட பெயிண்டிங்ஸ் எல்லாருமே ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோவுமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் லியாங் எல்லா கூடமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறான் அந்த வீடியோல ஹீரோன்கிட்ட கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா எல்லார் மூலமே லியாங் ரொம்பவே ஹாப்பியா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா ஃபைஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனா மாறி சொல்லிடுறா இப்ப ஹீரோயினுக்கு எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாஸ் எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோயினை ட்ரா பண்ண சொல்றாரு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிடலான்னு பாக்குறா ஆனா அப்பதான் அவளுக்கு தோணுது இந்த வாட்டி நம்மளே வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அவர் ஃப்ரெண்டு கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடா ஹீரோயினும் டிரா பண்றா அதுக்கப்புறம் அவ வரைஞ்ச டிராயிங்கை எல்லாருமே பாக்குறாங்க செம்மையா வரைஞ்சிருப்பா அதை பார்த்து எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க ஹீரோ ஹீரோனை கார்ல கூட்டிட்டு வரான் அப்பதான் ஹீரோ வந்து சொல்றா இந்த டென் இயர்ஸ் நான் உங்ககிட்ட இந்த டேலண்டை பாக்க மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ சொல்றா நீ சாரி எல்லாம் கேட்க வேணாம் இனிமேப்ட்டு உன் பின்னாடி நான் லோலோன்னு அலைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி இருந்து போயிடறா ஹீரோக்கு இப்பதான் அவன் பண்ண தப்பு புரிதா அதை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோனின் லியாங் மாத்தி மாத்தி எடுத்த வீடியோஸ பாத்து ஹீரோன் சிரிச்சிட்டு இருக்கா இனிமேட்டாச்சு நீ ஹாப்பியா ஹீரோன சாப்பிடறா லியாங் பாக்குறதுக்காண்டி வரா அவன் ரைட் போறதுக்காண்டி ரெடியா இருக்கான் அவன் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு ஏறிக்கிறா இதை பார்த்து லியாங் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே ரைட் போறத பார்த்து ஃபீல் பண்றா ஹீரோன் எந்திரிச்சு பார்க்கும்போது லியாங் வரைஞ்ச டிராயிங் அழுகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றா யாங் கிளப்

அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்றா லியாங்கும் அந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்ட் அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா லியாங்யா கோவப்படுறா ஹீரோனால தான் லவ் இப்படி விட்டு போச்சு ஹீரோன் இல்ல அப்படின்னா அவன் என்ன லவ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் யானை தேடி போயிட்டு இருக்கா லியாங் யான் கிட்ட போயிட்டு நீ கேக்குற எல்லாத்தையுமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு வந்து லியாங்கை அடிக்கிறா அடிச்சுட்டு அவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் என்னால போக முடியும் உன்னால வர முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கா இதை கேட்டு லியாங் ரொம்பவே ஃபீல் பண்ற அழுதுகிட்டே அந்த பிளேஸ்ல இருந்து வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்ல வந்து லியாங் செம்மக்கா அப்பா அந்த சாக்லேட்டை தேடிட்டு இருக்கா அவ கண்டிப்பா இங்கதான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா ஒவ்வொரு புக் செல்ஃபா அப்பதான் ஒரு புக்கு கீழே விழுந்துரும் அந்த புக்ல இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே வெளியில வந்துது அது லியாங்கும் பாத்துறா லியாங் அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுறா அதுக்கப்புறம் யானை தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கா லியாங் அவனை தேடிட்டு போகும்போதே அவங்க கூட ரைட் போனது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கா யானை பார்த்து கூப்பிடுறா பட் அவள் எல்லா சாக்லேட்டையுமே சாப்பிட்ட முன்னாடி ஓவர் டோஸ் ஆகி அவன் மயக்க போட்டு அங்கேயே விழுந்துடுறா யானும் அவளை உண்மையாதான் லவ் பண்ணிருப்பான் லாஸ்ட் மினிட்ல முடிஞ்சா அவ வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடையே பார்த்துட்டு இருக்கா ஹீரோன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளோட மைண்டுக்குள்ள லியாங்குக்கும் ஹீரோனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஹீரோன் லியாங் கிட்ட என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோன் அவகிட்ட தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு நீ தான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோன் லியாங்க கூப்பிடுறதுக்காண்டி போறா அவங்க ரெண்டு பேர் நடுவுலுமே ஒரு வால் மாதிரி இருக்கு அதை ஹீரோன் உடைச்சிட்டு லியாங் கிட்ட போறா ஹீரோயின் லியாங்க ஹக் பண்ணிட்டு தான் என்னோட லைஃபோட ஹாப்பினஸ்ஸை திருப்பி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா லியாங் ஹீரோயின் கிட்ட இருந்து மறைஞ்சு போற இது எல்லாமே ஹீரோனோட மைண்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஹீரோனும் கண்ணம் முழிச்சிடறா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோனோட பெயிண்டிங்ஸ் ஆடி அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரா அவளோட போட்டோஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு அதை யானும் பார்த்து ரொம்பவே சேடா ஃபீல் பண்றான் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இப்ப குழந்தைங்க இருக்கும் அந்த குழந்தைங்க கூட ஹீரோன் ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரோன்கிட்ட ஏதோ ஒரு நியூஸ காமிக்கிறான் அந்த நியூஸ்ல ஹீரோ தான் இப்ப நியூடா ஓடிட்டு அவன் காலேஜ் டேஸ்ல ஹீரோனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் அந்த ப்ராமிஸை காப்பாத்திட்டு இருக்கான் பார்த்தா ஹீரோ ஹீரோன் இருக்க பில்டிங்கு தான் ஓடி வர ஹீரோனும் அதை பாக்குற ஹீரோ கிட்ட சாரி இருக்கான் ஹீரோ நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அகைன் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினும் ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்றா இதோட இந்த பிலிம் முடியுது தேங்க்யூ பார் வாட்சிங்